ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாவின் சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரையாங்கிள் பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சமோசாவுக்கு ஃபஸ்ட்டு ஷீட் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு மாவு பிணைஞ்சிடலாம். 2 கப் மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இதையே ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, ஷீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு போட்டு சின்ன சின்னதாக இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் எடுத்துக்கலாங்க, அது மேலே எண்ணெய் தடச்சிக்கலாம். கொஞ்சம் நிறைய மாவு தூவிக்கலாங்க. அடுத்த ஷீட் எடுத்து அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி மாவு தூவிக்கலாங்க. இது இப்போ நீங்கள் எந்த அளவு லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக தேய்ச்சிக்கலாங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கல் ஹீட் ஆயிடுச்சுங்க, எண்ணெய் தேய்ச்சி ஷீட்டை போட்டுடலாங்க. பபுள்ஸ் வந்ததுமே எடுத்துடலாங்க. பாருங்கள், இது மாதிரி ஓரத்தில் அமுத்தி விட்டு எடுத்துடலாங்க. உங்களுக்கு இது மாதிரி 3 ஷீட்டு வச்சு தேய்க்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஷீட்டாக கூட தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அஞ்சு செகண்ட் போட்டு எடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப விட வேண்டாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஷீட்டு எப்படி ஒன்று ஒன்றா பிரித்து விடுதுன்னு பாருங்கள். பெரிய ஷீட்டாக இருக்கிறதுல சின்ன சின்ன ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ஷீட்ஸ் ரெடி. இந்த மாதிரி ஷீட் செஞ்சு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா தேவையானப்போ ஆனியன் பப் செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் செஞ்சிடலாங்க. வெங்காயம் எடுத்துக்கலாங்க, நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கங்க. அது கூட கொத்தமல்லி தழையும் சேர்த்திக்கலாங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப. உப்பு தேவையான அளவு. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓரங்கள ஒட்டுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மைதா கூட தண்ணி சேர்த்து இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பாருங்கள், பேஸ்ட் ரெடி. ஷீட் எடுத்துக்கலாங்க, ஓரத்தில் மைதா பேஸ்ட் போட்டுக்கலாங்க.
இது மாதிரி கோன் டைப்பில் மடிச்சுக்கலாங்க. இப்போ இதில் ஸ்டஃபிங் சேர்த்து மடிச்சிடலாங்க. ஓரங்களில் பேஸ்ட் போட்டிருக்கோம், அதை அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்குங்க. அதே மாதிரி அடுத்த ஷீட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த மெத்தடில் கூட நீங்கள் மடிச்சுக்கலாம். பாருங்க, ஆனியன் சமோசா பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆயில் ஹீட் ஆனதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாங்க. தீயை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மேலே கருகிரும் உள்ளே வேகாதுங்க. ஒரு சைடு வெந்ததுமே திருப்பி போட்டுடலாங்க. தீயை குறைச்சி வச்சு பொரிச்சாதாங்க கிறிஸ்பியாக வரும். சமோசாலாம் ரெடி ஆயிடுச்சுங்க, இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு ஒரு பேட்சாக போட்டு எடுத்துடலாங்க. பாருங்க, கடையில் விற்கிற மாதிரியே வீட்லேயே ஆனியன் சமோசா ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் வீட்டில் இந்த சமோசா ரெடி பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.